அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மாடி தோட்டத்தில் இருக்கிற ஒரு சில வெரைட்டிஸ் ஜாஸ்மின் பிளான்ஸ் தான் நம்ம ஃப்ளவர்ஸ் பார்க்க போகிறோம். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எங்கிட்ட நீங்கள் வந்து பூவாக காட்டுங்க, மொட்டை ஐடென்டிஃபை பண்ண முடியலை எங்களுக்கு நர்சரியிலேருந்து வாங்குறதுக்கு, நீங்கள் பூவாக காட்டினீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் இன்றைக்கி மாடியில் காலையில் ஒரு சில பூக்கள் பறிச்சிட்டு வந்தேன், அது பார்ப்போம். இன்றைக்கி இது வந்து மதுரை மல்லி. ஸோ இந்த மதுரை மல்லிக்கு நார்மல் இதுக்கு வந்து ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். இது வந்து ரொம்ப காம்பு நீளமாக இருக்கும் அண்டு வாசனையும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்ம நார்மல் மல்லி பிளான்ட்டை விட இது வந்து கொஞ்சம் வாசனை அதிகமாக இருக்கும். அப்புறம் இது வந்து ரெண்டு அடுக்கு ராமேஸ்வரம் பிளான்ட்டு, ராமேஸ்வரம் பூ. இந்த பூ எனக்கு எங்கிட்ட இருக்கிற பிளான்ட்டில் வந்து ஒரு சைடு ஃபுல்லாக மூணு அடுக்கு பூக்குது, ஒரு சைடு ஃபுல்லாக ரெண்டு அடுக்கு பூக்குது. நானே இப்போ தான் ரீசெண்டாக தான் கண்டுபிடிச்சேன். அதுவும் எங்கிட்ட செடி வாங்கின ஒருத்தவங்க வந்து சிஸ்டர் வந்து ரெண்டு அடுக்கு ராமேஸ்வரம் மல்லி வந்து நல்ல வாசனையாக இருக்குது அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் ரெண்டு அடுக்கு பிளான்ட் அப்படின்னு சொல்லும்போது தான் நான் பதிய வச்சுருந்த பிளான்ட்டில் வந்து பாதி ரெண்டு அடுக்காக பூத்துருந்து பாதி மூணு அடுக்காக பூத்துருந்து. ஸோ அப்போ தான் வந்து நான் என்னோடய செடியை பார்க்கும்போது ஒரு சைடு ஃபுல்லாக ரெண்டு அடுக்கு பூக்குது, ஒரு சைடு ஃபுல்லாக மூணு அடுக்கு. அது என்ன இதனாலன்னு தெரியலை, பட் வந்து அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் இது வந்து ராமர் மல்லி. ஸோ இது வந்து மொட்டாக பார்க்கும்போது அந்த ராமர் வில் மாதிரி வளைஞ்சு அப்படி இருக்கும், பூத்துச்சுன்னா இந்த மாதிரி இருக்கும். இது வந்து குண்டு மல்லி, மூணு அடுக்கு குண்டு மல்லி. ஸோ இந்த செடி வந்து எங்கிட்ட நிறைய பேர் வாங்கியிருக்காங்க, எல்லாருக்கும் நல்லா பிடிச்சிருக்கு. வாசனை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், நம்ம மொட்டை பறித்து கெட்டி வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு பிளான்ட் இந்த பிளான்ட். அப்புறம் இது வந்து பூனை மல்லி. பூனை மல்லி வந்து ரொம்ப காம்பு நீளமாக இருக்கும், அந்த ஃப்ளவர்ஸும் கொஞ்சம் லெந்தாக இருக்கும், நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு, வாசனையும் அருமையாக இருக்கும். இது வந்து ஜாதி மல்லி. ஸோ அந்த ஜாதி மல்லியில் எங்கிட்ட வந்து ரெண்டு வெரைட்டி இருக்குது, ஒன்று வந்து ரோஸ் கலர் ஜாதி பிச்சு, இது வந்து ஒயிட்டு. அப்புறம் இது வந்து மங்களூர் இது சாரி இது உடுப்பி மல்லி. உடுப்பி மல்லி பூத்துச்சுன்னா இந்த மாதிரியாக இருக்கும், நம்ம மொட்டாக பறித்து வச்சு கெட்டும்போது இதை விட பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் இது வந்து பத்தடுக்கு ரோஜா மல்லி. ஸோ இது வந்து பத்தடுக்குன்னு வரும்போது கொஞ்சம் கூட பெருசாக இருக்கும், பட் வந்து இது இன்றைக்கி கொஞ்சம் சின்னதாக பூத்துருக்கு. அண்டு இது வந்து இருவாச்சி மல்லி, இது வந்து நாலு அடுக்கு. அப்புறம் இது வந்து மங்களூர் மல்லி. ஸோ மங்களூர் மல்லிக்கும் உடுப்பி மல்லிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் அது வந்து என்னோடய மங்களூர் மல்லி கொஞ்சம் அந்த பிளான்ட் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் நான் ரெண்டு செடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி போடுறேன். நிறைய பேர் எங்கிட்ட மங்களூர் மல்லி உடுப்பி மல்லி ரெண்டும் ஒன்றான்னு கேட்குறாங்க, ரெண்டுமே வேறு வேறு பிளான்ட் தான். ஸோ மங்களூர் மல்லியில் ரெண்டு மூணு வெரைட்டி இருக்குது, காம்பு நீளமாக இருக்கிறது, காம்பு கட்டையாக இருக்கிறது, ஆனால் பூ வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும், ஃப்ராக்ரன்ஸ் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து நான் அப்புறமா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி போடுறேன். இது வந்து சாரி இது வந்து இது வந்து கனகமல்லி. கனகமல்லி பிளான்ட் இந்த மாதிரி தான் இருக்கும், மூணு அடுக்கு இருக்கும், காம்பு வந்து இருவாச்சியை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஸோ இது வந்து நித்தியமல்லி. நித்தியமல்லி பிளான்ட் ஆக்சுவலாக இந்த ஃப்ளவர் வந்து நேற்றுக்கு பூத்ததுன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் வாடி போயிருக்கு. இது வந்து முல்லை பிளான்ட்டு, முல்லை அரும்பு. அண்ட் இதில் வந்து எங்கிட்ட இப்போ ஒரு வெரைட்டி இருக்குது, இதை விட பூ கொஞ்சம் சின்னதாக இருக்கும், மினி முல்லை. ஸோ இது வந்து என்னோடய அமீன்ஸ் யூடியூப் சேனல், அவங்க வந்து எனக்கு கொஞ்சம் கட்டிங்ஸ் அனுப்பி தந்திருந்தாங்க. ஸோ அதில் எவ்வளோ பிளான்ட் அவங்க இது வந்து மினி முல்லை அப்படின்னு சொல்லி தான் தந்தாங்க. அந்த செடி வந்து இப்போ ஒரு நாலு செடி எங்கிட்ட இருக்குது, நாலுமே இப்போ பூத்துட்ருக்குது. சாதா முல்லை அரும்பு பிளான்ட்டை விட இது கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அப்புறம் இது வந்து அஞ்சு அடுக்கு ரோஜாமல்லி. இது வந்து நாலு அடுக்கு குண்டு மல்லி. ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப பெரிய பூவாக இருக்கும். ஸோ ஒரு சில பூ தான் கொஞ்சம் சின்னதாக பூக்கும், நாலு அடுக்கு குண்டு மல்லி. இது வந்து இந்த பிளான்ட் வந்து என்னோடய சிஸ்டர் வீட்டில் இருந்து தான் அவங்க கட்டிங்ஸ் தந்து நான் அந்த மாதிரி வச்சேன். இப்போ தான் வந்து நான் ரீசெண்டாக வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணனே, அது நான்கு எடுக்குன்னு. ஏன்னா வந்து நான் பூ குண்டு மல்லி பூ வந்து தனியாக நம்ம மொட்டு பறித்து கெட்டி வைக்கும்போது இந்த பூ மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அப்புறம் தான் நான் இந்த பூ வந்து விரிஞ்சதுக்கப்புறம் எடுத்து பார்க்கும்போது நாலு அடுக்கு இருந்துச்சு, ரொம்ப நல்லா அந்த மொட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பூவும் அப்படி தான் ரொம்ப பெருசாக இருக்கும், கெட்டி வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். சாரி இதுதாங்க நாலு அடுக்கு, இந்த பூ தான். இது வந்து நம்ம பிரித்து பார்த்தோன்னா இதில் வந்து நாலு அடுக்கு இருக்கும், அது வந்து மூணு அடுக்கு நான் ஃபஸ்ட்டு காட்டியிருந்தது, இதுதான் நாலு அடுக்கு. அப்புறம் இது வந்து ஈக்கு மல்லி பிளான்ட்டு, இது வந்து ரெண்டு அடுக்கு பிளான்ட்டு. இது வந்து நிறைய பூத்துருக்குது, பட் வந்து அது காலையில் வந்து இப்போ பிள்ளைங்களுக்கெல்லாம் லீவ் இருக்குது, ஸோ காலையில் ரொம்ப லேட்டாக தான் எழும்புறது.
அதனால் இப்போ வீடியோவே எடுக்க முடியலை, வெயில் வந்துடுச்சு. ஸோ நான் இது வந்து பூ மட்டும்தான் கொஞ்சம் பறிச்சுட்டு வந்தேன். இந்த பூ வந்து நிறைய நிற்க செடியில், ரொம்ப வாசமாக இருக்கும். அது வந்து எடுத்து நம்ம மோந்து பார்த்தோன்னா அந்த பூவெல்லாம் பறிக்க தான் தோணும், அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்புறம் இது வந்து கனகமல்லின்னு தான் நினைக்கிறேன். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. நான் மேக்ஸிமம் வந்து வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக போடக்கு ட்ரை பண்ணுறேன். டைம் இல்லாதனால அண்டு நமக்கு அந்த காலையில் கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ நான் மேக்ஸிமம் நிறைய பேர் என்கிட்ட வந்து மெசேஜ் பண்ணி கேட்குறீங்க, ஏன் நீங்கள் வீடியோ போடலை, ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கா அந்த மாதிரியெல்லாம். ஸோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். கொஞ்சம் டைம் வந்து நமக்கு கரெக்டாக செட் ஆகி வரல. ஸோ ஒரு வாட்டி மழை வந்துடுச்சுன்னா இந்த கிளைமேட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து வீடியோஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இது தாங்க நான் இன்றைக்கி மாடியிலேருந்து எல்லா செடியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் பூ பறிச்சுட்டு வந்தேன். எஸ்டர்டே நான் மொட்டைலாம் நிறைய பறிச்சுட்டேன். இதில் கொஞ்சம் விடுபட்ட பூ இல்லை, இந்த ரோஜா மல்லி எதுவுமே நான் இப்போ பறிக்கிறது இல்லை, நிறைய பூ நிற்குது. ஸோ இது மட்டும்தான் இப்போ மாடியில் கொஞ்சம் வேஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்குது. வேறு எல்லா பூவுமே நான் ஆல்மோஸ்ட்டு பறிச்சுட்டேன். ஸோ வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி.